ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நைட்டில் உங்கள் முடி இந்த மாதிரி கருகருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைங்க, கண்டிப்பாக உங்கள் முடியை வந்து நல்ல கருமையாக்கி கொடுக்கும். நான் கையில் கொஞ்சம் தொட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் முடியை வந்து நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணிடும். அந்தளவுக்கு செம்மையான ஹேர் டைங்க. எந்த ஹேர் டையிலுமே நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருளை வந்து இந்த ஹேர் டையில் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த ஹேர் டையோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருகருன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம முடியும் நல்லா கருமையாக்கி கொடுக்கும். அவ்வளோ சூப்பரான ஹேர் டையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் என்ன ஒரு பொருள் முக்கியமாக சேர்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, வெங்காயத்தோட தோள்கள் தான் எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயத்தோட தோள்களை இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இது கூட வந்து நம்ம தோள்கள் மட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெங்காயமும் சேர்த்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வெங்காயத்தோட தோள்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது தோல்லாம் உரிக்க வேணாம், அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பெரிய பெரிய துண்டாகவே கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தோட தோள்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க பெரிய வெங்காயத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நமக்கு கருவேப்பிலையை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஹேருக்கு எவ்வளோ நல்லது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இதை சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அதனால் நம்ம கருவேப்பிலையை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே அரைக்க முடியாது, அரைப்படாது. அதனால் நம்ம ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கு மேலே இது வந்து நைஸாகவும் அரைப்படாது, அதனால் ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபில்டர் பண்ண தான் போகிறோம். அதனால் இதை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இரும்பு கடாயத்தோட வேறு எந்த பாத்திரத்திலையும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, நமக்கு அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நான் வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நமக்கு இதில் வந்து தண்ணி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணி நல்லா கழுவிட்டு அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆட் பண்ணிவிட்டு. இப்போ இது கூட வந்து நம்ம இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நல்லா வந்து கலர் வந்து கொடுக்கும், அதனால தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறது. அது என்னென்னா மாதுளம்பழத்தோட தோள்கள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு மாதுளம்பழத்தோட தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கும், நம்ம ஹேர்லையும் நல்லாவே பிடிச்சிக்கும். அதனால தான் இதை வந்து ஆட் பண்ணுறது. நம்ம இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒரு மாதுளம்பழத்தோட தோள்கள் தான் ஆட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நீ உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து இதை வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம். அதாவது மாதுளம்பழத்தோட தோள்கள் வந்து நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் இதை வந்து நம்ம சூடுபடுத்தணும். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை வந்து நல்லா சூடுபடுத்திடுவோம். அப்போ தான் நமக்கு மாதுளம்பழத்தோட தோள்கள் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. கலரும் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஃபி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம், இதுவும் ஒரு கலருக்காக வேண்டி தான் நம்ம சேர்க்குறது. அதேமாதிரி நம்மளுடைய வெள்ளை முடியை நல்லா வந்து மாற்றி தரும், அதுக்காக இந்த காஃபி பவுடர் நம்ம சேர்க்குறோம். எந்த ப்ராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி பவுடரை 1 ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மறுபடியும் இந்த கலவைகள் நல்லாவே கொதிச்சு நமக்கு சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், கலர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கருப்பு நிறத்தில் கிடைக்கல, ஒரு டார்க் க்ரீன் கலரில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு.
இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும். நமக்கு மாதுளம் பழத்தோட தோலை தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வழுவழுன்னு வந்துடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் வெந்துருச்சு, இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். இதை வந்து ஹேர் டானிக்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, முடியோட வளர்ச்சிக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இதை மட்டுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, மசஞ்சிருச்சு பாருங்கள் அந்த மாதுளம் பழத்தோட தோள்கள்லாம். இப்போ இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 2 hours அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கலரெல்லாம் நல்லா வெளியில் வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து டை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 2 hours மேலேயே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் 2 மணி நேரம் விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி இதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சம் வடிகட்டுறது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டரில் போட்டு இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதை வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் வழுவழுன்னு இருக்க தான் செய்யும், ஏன்னா மாதுளம் பழத்தோட தோல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு, நல்லா ஒரு திக்காக இருக்கும், நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இரும்பு கடாயை ஒன்று எடுத்தலாம், ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள். வேறு எதில் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இந்த இரும்பு கடாயில் நீங்கள் வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு 100% கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில பொருட்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா நெல்லிக்காய் பொடி தான் எடுத்துருக்கோம். 2 spoon அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து ஆம்லா பவுடர். அடுத்து வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா ஹென்னா பவுடர் தான் சேர்க்க போகிறோம். அதாவது மருதாணி பவுடர் தான் 2 spoon அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். எந்த அளவுகளில் நான் சேர்க்கணும் அதே அளவுகளில் நீங்களும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ 2 spoon அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் சேர்க்க போகிறோம். இந்த கடுக்காய் பொடி வந்து ஹேரோட கருமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிரந்தரமாக நம்ம முடியை வந்து நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கும். அது நமக்கு யாருக்குமே தெரியறதில்ல, இது பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறதும் இல்லை. அதனால் நான் அந்த கடுக்காய் பொடி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடுக்காய் பொடியும் 2 spoon அளவுக்கு நமக்கு எடுத்துக்கிட்டோம். எல்லாமே 2 spoon எடுத்துக்கோங்க. இப்போ 3 பொருளுமே 2 spoon நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு எதுவுமே இதில் நீங்கள் சேர்க்க வேணாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த சட்டி ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஹேரில் அப்ளை பண்ணால் நம்ம ஹேரில் நிற்கணும், ஒழுகக்கூடாது. அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கருப்பு கலராகவே தெரியலையே அப்படின்னு நினைக்கலாம். இதை வந்து நம்ம இப்படியே எடுத்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது. இதை வந்து நம்ம ஓவர் நைட் விட போகிறோம். ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஹேர்லேயே அப்ளை பண்ண போகிறோம். லெமன் யூஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. தாராளமாக லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹேண்டையை நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். அதாவது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்த நாள் எடுத்து இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜூஸை வந்து நம்ம அடுத்த நாள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு நாள் விட்டுட்டு நான் இப்போ அடுத்த நாள் எடுக்கிறோம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஹேர்டை எப்படி இருக்கும் பாருங்கள், எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கர பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம ஹேரில் இந்த மாதிரியே அப்படியே பிடிச்சிக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. கொஞ்சமாக தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், நல்ல கருப்பு நிறத்தில் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதே கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, அளவுகள் வந்து இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கடுக்காயை ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த கலர் வந்து உங்களுக்கு ஹேர்லேருந்து போகவே போகாது, நல்லாவே உங்கள் வெள்ளை முடியில் நல்லாவே பிடிச்சிரும். அது நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு கருமையை நமக்கு கொடுக்கும்.
அந்தளவுக்கு இது வந்து சூப்பரான ஹேர் டை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு இந்த ஆம்லா பொடி அப்புறமேட்டு ஹெனா பவுடர் கடுக்காய் பொடி இந்த மாதிரிலாம் சேர்க்கறதுனால ஸ்கால்ஃப் வந்து ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எனக்கு கூட அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் சேர்க்க போகிறோம். அதாவது இது வந்து நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் நல்லா ஒரு கால்வாசி கற்றாழையை எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிடுங்க. ஓட்டினதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் கடையில் விற்கிற ஆலோவேராவை தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவசரத்துக்கு. நீங்கள் வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஸ்கால்ஃப் வந்து முடியும், ஸ்கால்ஃப் எல்லாம் ட்ரை ஆகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா உங்க முடி அதாவது ஒத்துக்காதவங்களுக்கு ட்ரை ஆகும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இல்லை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க டைரெக்டாக அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி வைக்கின்ற அவசியம் இல்லை. நான் சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜூஸ் இதை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. 1 வீக்குக்கு இதை அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி உங்கள் ஹேரில் டெய்லி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லது, உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அது இல்லாமல் நல்லா வெள்ள முடியலாம், நல்லா சட்டன்னு நல்லா ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஹேர் டையை இன்னொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எல்லா ஹேர் டையும் நம்ம இந்த மாதிரி பவுலில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது ஹேர் டை அப்படின்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கரு கருன்னு கருப்பு நிறத்தில் இருக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ அருமையான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. நேச்சுரல், எந்த விதமான ஒரு கெமிக்கலும் இல்லை. நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாது. நமக்கு எந்த ஹேர் டையும் அப்ளை பண்ணுற அவசியமே இருக்காது. இதை ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து படிப்படியாக உங்கள் முடி நல்லாவே கருப்பாக மாறிடும். நேச்சுரலாக எப்படி நம்ம முடி வந்து ஒரு நிறத்தில் இருக்கோ அதே நிறத்துக்கு நம்மளை வந்து நம்ம முடியை வந்து கொடுத்துரும். அந்தளவுக்கு சூப்பராக உங்கள் ஹேரில் ஒட்டுங்க. இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரியே தான், ஆயில் இல்லாத ஹேராக இருக்கணும். அப்போ நம்ம ஹேரில் வந்து இந்த கலர் வந்து பிடிக்கும். இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. மாதத்துக்கு 4 தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இதை யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ரெகுலராக உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னே அப்படியே மாறியே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, இது ஃபேக் வீடியோ அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபேக்கான வீடியோலாம் கிடையாதுங்க. இதை வந்து ஹேர் டை வந்து நம்ம நேச்சுரலாக ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு தடவைக்கு 5-6 தடவையாவது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் ஒரு கொஞ்சம் நமக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். ஆனால் நமக்கு வந்து எந்த வகையிலும் பாதிப்புகள் இருக்காது, அதுதான் உண்மைங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபேக்குன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.